நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுறேன். இந்த வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும், எங்க வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ எதற்காக உள்ளது அப்படின்னா, என்னுடைய அம்மாவுடைய அம்மா, என்னுடைய பாட்டி அம்மா, அதாவது மறைந்த திருமதி மெர்சி சர்குனர், என்னுடைய அம்மாவுடைய அம்மா வந்து இன்று பிறந்த நாள் டிசம்பர் 28ஆம் தேதி. அவர்கள் தற்போது வந்து உயிரோட இல்லை, அவங்களுக்கு வந்து 98ஆவது பிறந்த நாள் இது. பொதுவாகவே வந்து அவங்க பிறந்த நாள் வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் வருடந்தோறும் வந்து எங்கள் வீட்டில் வந்து அசனம் மாதிரி வச்சு, முந்தியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 வருடத்துக்கு முன்னாடிலாம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து இருந்த இறக்கும் போது இருந்த ஊர்ல வந்து எல்லாருக்கும் வந்து அசனம் மாதிரி வந்து விருந்து எல்லாருக்கும் வைப்போம். அதுக்கப்புறமும் கூட எங்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், அது போக வந்து சில பேருக்கு வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட்டுறது உணவு மாதிரி கொடுப்போம். அப்படிதான் வருடந்தோறும் வந்து பாட்டிமா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருடங்களாக வந்து நாங்க வந்து பாட்டிமாவுடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த பாட்டிமாவுடைய பிறந்த நாள் அன்று பாட்டிமாவை வந்து நம்ம திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் வந்து அவங்க வந்து திருப்பி ஞாபகப்படுத்துறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசுல வந்து பாட்டிமா வந்து எப்பவுமே வந்து நான் எனக்கு தெரிந்த நாள்ல இருந்து என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்களும் கூட அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, சீக்கிரத்திலேயே வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்க. திருமணம் முடிக்கும் போதே பாட்டிமாவுக்கு வந்து 13 வயசா இருக்கும் போதே கல்யாணம் பண்ணாங்க. அவங்க அந்த கல்யாணத்துக்கப்புறம் அந்த வருடம் கல்யாணத்து வருடத்துல எடுத்த போட்டோவை கூட இந்த இடத்துல இந்த வீடியோல வந்து இப்ப இணைச்சு உங்களுக்கு காமிக்கேன். இப்ப நீங்க பார்த்தது வந்து பாட்டிமா திருமணம் நடந்த அந்த வருடத்துல எடுத்த போட்டோ தான். அதாவது 13 அந்த காலத்துல வந்து நிறைய பேர் வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, அப்படி கல்யாணம் பண்ணி பாட்டிமாவுடைய அப்பாவை எடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து ரங்கூன்ல வந்து கேஷியரா இருந்தாங்க. அந்த காலத்திலேயே வந்து அப்பவுமே வந்து நிறைய நகைகள் போட்டு 100 பவுன் நகையோட அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்து, அப்படியே அவங்க வந்து கொஞ்சம் வயசுலயே வந்து கல்யாணம் பண்ணாங்க. அப்போ வந்து சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சனால அவங்க பொண்ணு பார்க்க வரம்பி கூட அவங்க வந்து கொஞ்சம் வயசுனால அவங்க விளையாடிட்டு தான் இருந்தாங்க. வெளியே வந்து விளையாட்டு ஜாமான்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்ததா சொல்லுவாங்க. வெளியே விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாடிட்டு இருக்கோம்னா தாத்தா வந்து பொண்ணு பார்க்க வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அப்போ கூட வந்து அவங்க இதான் வந்து கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ள அப்படின்லாம் தெரியாது. அப்போ விளையாடிட்டு ஜாமான் வச்சு விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாடி இருந்திருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சனால தாத்தா வந்து வந்து பார்க்க வந்திருக்க சமயத்துல கேள்வி கேட்டது கூட இங்கிலீஷ்ல நல்லா அழகா வந்து ஆன்சர் பண்ணதா, பதில் வந்து இங்கிலீஷ்லேயே தான் சொன்னதா வந்து சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் விஷயங்கள் உண்டு. அப்புறம் ரொம்ப வருடங்களுக்கு கழிச்சு கூட தாத்தா வந்து டாக்டரா இருக்க சமயத்துல நிறைய பேருக்கு வந்து உதவிகள் வந்து செஞ்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு அப்படி வந்து அவங்களுக்கு முடியாதவங்களுக்கும் சரி, அவங்கள வந்து அவங்களுக்கு உதவி அப்படின்னு கேட்டுறவங்களுக்கு தாத்தா நிறைய பேருக்கு உதவி செஞ்சாங்க. அப்படி உதவி செய்யற சமயத்துல கூட தாண்டை இருக்கிறத கொடுத்து நிறைய பேருக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தாண்டை வந்து இருந்தது எல்லாம் முடிந்தது போகவும் கூட பாட்டிமாவுடைய நகைகள் எல்லாம் வந்து அடமானம் வச்சு அப்படி விற்று அப்படிதான் நிறைய பேருக்கு படிக்க வைத்ததும் சரி, கல்யாணத்துக்கும் வந்து நிறைய பேருக்கு அப்படி பண்ணாங்க. அது வந்து ஏற்கனவே நிறைய பேர் தெரிந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி கொடுக்குற சமயத்துல கூட பாட்டிமா வந்து ஒருக்கா கூட வந்து எதுக்காக இப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லி ஒருக்கா கூட அவங்க சொன்னதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்கும் போதெல்லாம், தாத்தா கேட்கும் போதெல்லாம் வந்து அவங்களுடைய நகைகளை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம சரி கேட்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த இப்போ சில பேர்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்க வந்து மனசு வராது, இன்னொருத்தவங்களுக்கு செய்யறதுக்காக எதுக்கு நம்மளுடைய இதை கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஆனா பாட்டிமா வந்து அப்படி ஒருக்கா கூட அப்படி நினைக்காம அவங்களுக்குள்ள நகையை வந்து தாத்தா கேட்கற சமயத்துல எல்லாம் வந்து யாருக்கெல்லாம் உதவி பண்ணணும்னு நினைச்சு கேட்காங்களோ அப்படிலாம் இருக்க சமயத்துல அவங்க நகையை வந்து கலட்டி கொடுத்து அப்படி 100 பவுன் நகையுமே வந்து அப்படியேதான் வந்து போச்சு. சில பேர் வந்து எனக்கு வந்து ரிலேட்டிவ்ஸும் சரி, சில தெரிஞ்சவர்களும் சரி சொல்லுவாங்க, தாத்தா வந்து எல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னா முந்தி இருந்த எல்லா சொத்து அப்புறம் நகை எல்லாமே வச்சிருந்தாங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் அவங்க அவங்க ஃபேமிலிக்கு அப்புறம் அவங்க இல்லாதவர் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ல அப்படின்வாங்க. சரி என்னதான் இருந்து எல்லாம் வச்சிருந்தாலும் கூட இப்போ வந்து இருந்திருந்தாலும் இப்ப நாங்க மட்டும் தான் என்னதான் இருந்தாலும் கூட கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்திருக்கும். அவங்க நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியும். இப்ப என்னதான் வெளியே உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு இவங்களதான் உதவி பண்ணி வந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற மாதிரி பொதுவாக செய்ய மாட்டாங்க. அதாவது இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்ற மாதிரி பண்ண மாட்டாங்க. வெளியே தெரியாம தான் நிறைய பேருக்கு உதவி பண்ணாங்க. அப்படி பண்ணியிருந்தாலும் அவங்கள அவங்களுடைய வாழ்க்கையை வந்து உயர்றதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்காங்க. அப்படி இருக்க சமயத்துல இப்ப வந்து நம்மளுக்கு அவங்க வச்சிருந்தாங்கன்னா நாங்க மட்டும் தான் நல்லா இருந்திருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மற்றவங்களுக்கும் கொடுக்க போய் தான், நாங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவங்க நிறைய பேருக்கு அதிகமான அளவு பேருக்கு நிறைய பேருக்கு நல்லதாக இருக்க அதை வந்து பயன்படுத்திருக்கு அப்படின்னு தான் நான் வந்து கண்டிப்பாக சொல்வேன். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் சில பேர் சொல்ல முடியும் கூட, அதாவது சொந்தமாக ஒரு ஸ்கூல் கூட வச்சுருந்தாங்க, அந்த ஸ்கூலும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து
100 pound நகையை நான் சொன்னல மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்காக எல்லாமே வித்து அடமான ஃபர்ஸ்ட் அடமான வச்சிருந்தாங்க அப்புறம் எல்லாம் வித்து கூட மத்தவங்களுக்கு உதவி பண்ணாங்க அதே மாதிரி 100 ஏக்கர் நிலம் கூட இருந்துச்சு அந்த நிலமும் கூட வித்திருந்தாங்க அந்த வித்திருக்க சமயத்துல கூட அவங்களுக்கு வந்து வித்திருந்த சமயத்துல எல்லாருக்கும் வந்து ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாம் அதாவது எங்க அம்மா கூட பிறந்தவங்க அப்புறம் வந்து பாட்டிமாவுக்கு எல்லாருக்கும் வந்து சாரி எல்லாம் எடுத்திருந்து அந்த அப்ப எடுத்தது கூட இப்ப வந்து அந்த சாரி இப்ப வரைக்கும் பத்திரமா இருக்கு அதையும் கூட அவங்களுக்கு வந்து நம்ம இதுல காமிக்கணும் அதாவது அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க ஞாபகம் வர்ற சில விஷயங்கள்ல வந்து நான் மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்றது போக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்ப வந்து வாங்கியிருந்த அந்த அதாவது என்னன்னா சுமார் சொல்லணும் அப்படின்னா ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளது சரி 60 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது உள்ள சாரி தான் இது இப்ப வந்து அதை வந்து நம்ம சேனல்ல வந்து இப்ப காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதுதான் அந்த சாரி பாட்டிமாவுக்கு இது வந்து சாரி வந்து எடுத்து 60 வருடம் மேல ஆயிட்டு அதாவது இதுல வந்து கேமரால வந்து நல்லா அப்படியே கிளியரா வந்து அந்த கலர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நல்லா லைட் ரோஸ் கலர்ல இருக்கும் லைட் ரோஸ் கலர்ல இந்த பார்டர் வச்சு வர்ற மாதிரி வரும் இப்பவும் வந்து இந்த சாரி வந்து பாட்டிமாவுடைய தவணை இருக்கு அதே மாதிரி அம்மா வந்து சின்ன வயசா இருக்கும்போது அவங்க வந்து விளையாடுறதுக்காக உள்ள பொம்மை அந்த காலத்துல எடுத்துட்டீங்கன்னா இப்ப மாதிரிலாம் அந்த இப்பெல்லாம் கண்ணு திறந்து மூடுற மாதிரி பொம்மை எல்லாம் இருக்கு அப்புறம் வந்து லைட் அடிக்கிற மாதிரி அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அந்த காலத்துல அப்படிலாம் வந்து நிறைய இருக்காது ஆரம்ப காலத்துல நிறைய பேர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப உள்ள மாதிரி அந்த பொம்மைகள் எல்லாம் இருக்காது முந்தி வந்து இப்ப எல்லாம் நல்லா கண் சுமிட்டுற மாதிரி கண் திறந்து மூடுற மாதிரி அதுக்கப்புறம் வந்து நடக்கிற மாதிரி இப்ப கீ குடுக்கற மாதிரி அப்படிலாம் இருக்குல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்துல எல்லாம் வந்து சாதாரணமா தான் பொம்மைகள் பார்த்திருப்பாங்க அதுலயும் மரத்தாலான செஞ்ச பொம்மை எல்லாம் உண்டு அப்படி வந்து அம்மா சின்ன வயசா இருக்கும் போது விளையாட முடி உள்ள ஒரு மர பொம்மையை வந்து அம்மா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பிறந்திருந்த சமயத்துல அம்மாட்ட வந்து நீ சின்ன வயசுல விளையாடின பொம்மை இது நீ வச்சுக்க பத்திரமா வச்சுட்டு உன் பொண்ணுக்கு கொடு அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட கொடுத்திருந்தாங்க அந்த பொம்மையும் கூட எங்க அம்மா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு என்கிட்ட தந்தாங்க அதாவது பாட்டிமாலாம் இறந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட தந்தாங்க அந்த பொம்மையும் இன்னும் வந்து என்கிட்ட இருக்குது அதையும் கூட பாட்டிமா வந்து கொடுத்தது அதனால அந்த ஞாபகார்த்தமா இருந்தது அதையும் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு இப்ப காமிக்க இது முந்தி உள்ளவங்க யாராவது பாக்கீங்க அப்படின்னா அதாவது உங்க பாட்டிமா யாராவது தாத்தா யாராவது வச்சிருந்தத நீங்க வந்து பாத்திருக்கீங்க அப்படின்னா இந்த பொம்மையை பார்த்தா தெரியும் அதாவது ஃபுல்லாவே வந்து இந்த மரத்தால ஆன மாதிரி இப்படி இருக்கும் இதுலதான் அம்மா வந்து சின்ன வயசுல விளையாடின பொம்மைனால அப்போ வந்து இதுல வந்து ஏதாவது துணி மாதிரி இந்த தச்சு துணி எல்லாம் மீதி இருக்கும்ல அதை வந்து இதுக்கு வந்து துணி மாதிரி அவங்களே கெட்டி வேற வேற துணி வந்து இதுக்கு குளிப்பாட்டி அப்படிலாம் கெட்டி எல்லாம் வச்சு விளையாடுவாங்களாம் இது வந்து என்கிட்ட தந்து அம்மா அதுக்கப்புறம் தந்தாங்க பத்திரமா இருக்கு அம்மா சின்ன வயசா இருக்கும்போது விளையாடினது அப்போ வந்து இது எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி உள்ள பொம்மைன்னு பாத்துக்கோங்க இப்போ வரைக்கும் இவ்வளவு வருஷம் ஆனாலுமே அது ஞாபகமா பத்திரமா இன்னும் இருக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா பாட்டிமா அதாவது எல்லாருமே வந்து ஒருத்தங்க இறக்காங்க அப்படின்னா எப்படி சொத்து அப்படிலாம் வந்து பிரிப்பாங்கல்ல சொத்து வந்து அதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்கன்னா பிரிப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய பொருட்களும் கூட வந்து அதாவது பிறந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் சேர்ந்து பங்கு போட்டு அப்படியே கொடுப்பாங்க அதே இதுல எப்படி வந்து அந்த பொருட்கள் கொடுக்க முடியும் துணிகளும் கூட அப்படி பண்ணுவாங்க அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி வந்து பாட்டிமாவுடைய புடவைகள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து கொடுக்குற சமயத்துல அம்மாவுக்கும் கூட அம்மாவும் வந்து மூத்த பொண்ணு அதனால அவங்களுக்கும் கூட வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படி கொடுக்குற சமயத்துல ஒரு 3-4 தாவணியை தவிர அதெல்லாம் எனக்கு வந்து வெட்டி வந்து ஆஃப் சரி அப்படி அப்படின்னு வந்து தச்சு எனக்கு நான் எனக்கு வந்து போடுற மாதிரி போட்டேன் மற்றது வந்து இருக்குது அது அவங்களுக்கு வந்து உள்ளது அதையும் வந்து இந்த வீடியோல வந்து உங்க கூட பாட்டிமா ஞாபகத்தோட இப்போ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இதுதான் அதாவது பாட்டிமா இருந்ததுக்கு அப்புறம் அந்த இறந்ததுக்கு அவங்க சாரீஸ் வந்து அப்படியே கொடுப்பாங்கல்ல அந்த இது இந்த ப்ளூ கலர்து இதுல வந்து பூப்பூவா போட்டிருக்கோம் இதுவும் வந்து கொடுத்தது அதே மாதிரி இது அம்மா வந்து பாட்டிமாவுக்கு வந்து சென்னையில இருந்து வர்ற சமயத்துல அம்மா எடுத்து கொடுத்தது ஆனா இறந்ததுக்கு அப்புறம் பிரிக்க முடியும் அந்த சாரி வந்து இந்த சாரியும் சேர்த்து கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி இந்த சரியும் அதாவது இதுல வீடியோல வந்து கிளியரா தெரியலனாலும் அதாவது அவங்க ஞாபகார்த்தமா உள்ளது எல்லாமே வந்து
இப்போ வந்து வீடியோவாலும் கூட அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற காமிச்சேன். அதாவது சின்ன வயசுல இருந்து நடந்த விஷயங்கள், அது போக வந்து அவங்க ஞாபகமா வச்சிருக்க பொருட்கள் எது காமிக்கும் அப்படின்னா, இன்னைக்கு அவங்களுடைய பிறந்தநாள், அந்த பிறந்தநாள் அன்னைக்கு எங்களுக்கு எப்படி ஞாபகம் வருதோ அதே மாதிரி அவங்க பிறந்தநாளை வந்து நம்ம திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல்ல வந்து நம்ம வீடியோவை பாக்குறவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சொல்றதுக்காக தான். என்னுடைய வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு இன்னைக்கு என் பாட்டிமாவோட பிறந்தநாளை சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பாட்டிமாவை வந்து சொல்லணும் அப்படின்னா, எனக்கு அதாவது எல்லாருக்குமே நம்ம தோசை எல்லாம் சுட்டு சாப்பிடுவோம்ல, தோசை சுட்டு சாப்பிடுவோம். அது மாதிரி சின்ன பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டா, நான் சின்ன வயசா இருக்கும்போது நான் வந்து பாட்டிமாவட்ட வந்து கேட்பேன், பூனை தோசை வந்து சுட்டுதாங்க பாட்டிமா அப்படின்னு கேட்பேன். அதாவது தோசையா ரவுண்டா சுடுறதுக்கு போல ஒரு பூனை வர்ற மாதிரி ஒண்ணு. பாட்டிமா வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த ஊர்ல வந்துருப்போம்ல, சென்னையில தானே இருந்தேன் சின்ன வயசுல. அம்மா அப்பா எல்லாரும் அங்கதான் இருந்தோம், ஏன்னா அப்பா வந்து அங்க வேலை பார்த்ததுனால. அப்ப அங்க இருந்து வர்ற சமயத்துல வந்து பாட்டிமா வந்து எனக்கு நான் கேட்டோடனே பூனை தோசை சுட்டு தருவாங்க. பூனை தோசைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், என்ன பூனை தோசையா வராது உங்களுக்கு. அது எப்படின்னா மாவுல வந்து நல்ல ரவுண்டா வந்து தலையை கூறு வர்ற மாதிரி வச்சு, இந்த பாடிக்கு வந்து அதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் வச்சு, அப்புறம் காது, அப்புறம் வால் எல்லாம் வச்சு வந்து ஒரு பூனை தோசை மாதிரி சுட்டு தருவாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதாவது அந்த ஒரு ஒரு தான் காது சாப்பிட அப்படி பிச்சு சாப்பிடும் ஒன்னொன்னு சாப்பிட்ட மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் சின்ன வயசுல. அதனால பூனை தோசை பாட்டிமாட்ட கேட்டாலே வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டா பூனை தோசை சுட்டுதாங்க பாட்டிமா அப்படின்னு தான் கேட்பேன். அந்த மாதிரி இதெல்லாம் பாட்டிமா கேட்டோடனே வந்து அப்படி செஞ்சு தருவாங்க. அதெல்லாம் வந்து இப்பவும் கூட வந்து நல்ல ஞாபகத்துல ரொம்ப, அதாவது என்னன்னா ரொம்ப வருடங்கள் ஆனாலும் கூட நம்ம சில விஷயங்கள் வந்து சின்ன வயசுல நடந்ததெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஞாபகத்துல இருக்கும். அது போக சில பேரை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து மறக்க முடியாதவங்களா இருப்பாங்க, அதுலயும் கூட பாட்டியம்மா அப்படின்னு சொல்ல முடியும். அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் தான். அப்படிதான் எங்க பாட்டியம்மாவும் கூட பாட்டியம்மாவுடைய பர்த்டேல நான் திருப்பி ஞாபகப்படுத்துறதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியா வந்து இடையில வெட்டி கட் பண்ணிட்டு எடுக்கல, எடிட் பண்ணி எடுக்கல, தொடர்ச்சியா பேசுறேன். அதனால வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும் அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதாவது வெட்டி எடுக்கிறதோட நேச்சுரலா இருக்கிறதுக்காக தான் வந்து கண்டினியூஸா வந்து சும்மா அப்படி பேசி தொடர்ச்சியா வந்து நடந்த சம்பவங்களை ஞாபகப்படுத்தி பேசுறேன். கண்டிப்பா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடித்திருந்து அப்படின்னு சொன்னா லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டுட்டு போங்க. பாட்டிமாவுடைய பர்த்டேல திரும்பவும் கூட திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் சார்பாக நாங்க வந்து பாட்டிமாவை வந்து இன்னைக்கு வந்து நினைவு கூறுறோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.